போன எபிசோடில் பூங்குழலி ரெண்டு பேர் புதரில் நின்று பேசின்னு இருக்கிறத கேட்டா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த குரல் யாரோடதுன்னா நந்தினி தேவியோட குரல் தான். கூடாரத்தில் இருந்த நந்தினி கிட்ட பூங்குழலியோட அண்ணி ராக்கம்மா போய் மந்திரவாதி அவங்களுக்காக காத்திருக்கிறதாகவும் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லியும் கையோடு கூட்டிகிட்டு வந்திருந்தாளாம். எப்படி அங்கே போய் இப்போ பார்க்கறது அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே, குழகர் கோயிலுக்கு போகிற சாக்கில் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு மந்திரவாதி கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ராக்கம்மா சொல்லியிருந்தாளாம். அதே மாதிரியே முதல்ல குழகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து மந்திரவாதியை பார்க்கறதுக்கு ராக்கம்மா கூட்டிகிட்டு போனாலாம். அங்கே ஒரு தாழ புதரில் மந்திரவாதி ரவிதாசன் காத்துட்டுருந்தானாம். நந்தினியும் ரவிதாசனும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். ரவிதாசன் கேட்டானா, நீங்கள் ஏன் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க, இளவரசர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னானோ. உடனே அதுக்கு நந்தினி சொன்னாலாம், எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை, வந்தியத்தேவனும் இளவரசரும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு என் மனசு சொல்கிறது அப்படின்னு நந்தினி சொன்னாலாம். உடனே ரவிதாசன், ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, கடலில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு படகு வந்ததை ராக்கம்மா கலங்கரை விளக்கத்து மேலேருந்து பார்த்துருக்கா, அதில் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்களாம், பூங்குழலி மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு ராக்கம்மா சொன்னான் அப்படின்னு நந்தினி சொன்னாளாம். உடனே அதுக்கு மந்திரவாதி, சரி அப்படின்னா நீங்கள் பழுவேட்டரையரை கூட்டின்னு கிளம்புங்க, நான் இங்கே இருந்து ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னானாம். உடனே அதுக்கு நந்தினி, இளவரசரை கொல்லணும்னு என்ன அவசியம், மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுறதுக்கு எல்லாரும் ஒத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா எதுக்கு கொல்ல பண்ணணும் அப்படின்னு நந்தினி கேட்டாலாம். உடனே அதுக்கு மந்திரவாதி, உங்களோட பெண் புத்தியை காட்ட வேண்டாம், வந்தியத்தேவனுக்கு நம்மளோட ரகசியங்கள் எல்லாம் தெரியும், இந்நேரத்துக்கு அவன் இளவரசர்கிட்டையும் சொல்லியிருப்பான், அவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா, அதனால நான் இங்கே இருந்து அவங்கள தீத்து கட்டிட்டு வரேன் அப்படின்னு மந்திரவாதி சொன்னானோ. அந்த மந்திரவாதி ராக்கம்மா கிட்ட, ஒருவேளை இளவரசரை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தா பூங்குழலி எங்கே கூட்டின்னு போயிருப்பா அப்படின்னு கேட்டானோ. அதுக்கு ராக்கம்மா, இந்த இடத்துல ஒரு மறைஞ்ச மண்டபம் இருக்கு, அடிக்கடி பூங்குழலி அங்கே தான் போய் தங்குவா, அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னு ராக்கம்மா சொன்னாலாம். சரி அப்படின்னா நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு ரவிதாசன் கிளம்பினானோ. கிளம்பும்போது ரவிதாசன் நந்தினி கிட்ட, அந்த பல்லவன் கிட்ட ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னானோ. அவனை பற்றி கவலை இல்லை, அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்னு நந்தினி சொன்னாலாம். இதெல்லாம் பேசிண்டே அவங்க மூணு பேரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாங்களாம். இது கேட்ட உடனே பூங்குழலிக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சுதான். எத்தனை அபாயம் இளவரசருக்கு, ஒரு பக்கம் பழுவேட்டரையரோட ஆட்கள் சிறை பிடிச்சிட்டு போகிறதுக்காக காத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் இளவரசர் குளிர்காய்ச்சல் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு, இங்கே என்னடானா அந்த மந்திரவாதி அவரை கொல்றதுக்காக காத்திருக்கான், பார்த்திபேந்திரன் கட்சி மாறிட்டான், நந்தினி சொல் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான், எவ்வளோ பிரச்சனைகள் இளவரசருக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக படகு கிட்ட வரலாம் அப்படின்னு அவசரமாக ஓடி வந்தாளாம். அங்கே வந்து பார்த்தா படகை காணுமா, அடடா இவங்க எங்கே போயிருப்பாங்க, ஒருவேளை அந்த மறைஞ்ச மண்டபத்துக்கு போயிருப்பாங்களோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாளாம். அவன் நடக்க நடக்க பின்னாடி யாரோ துரத்தின்னு ஓடி வரா மாதிரியே அவளுக்கு சத்தம் கேட்டுதான், காலடி சத்தம் கேட்டுதான். உடனே இவ வேகமாக ஓட ஆரம்பித்தாளாம். பின்னாடி துரத்தின்னு வரவனும் வேகமாக ஓட ஆரம்பித்தானாம். அப்போ திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாட்டு சத்தம் கேட்டுதான், சேந்தன் அமுதனோட குரலில். உடனே பூங்குழலி, நீதானா, நான் யாரும் நினச்சி பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே சேந்தன் அமுதன் சத்தமாக பாட்டு பாடிண்டே பூங்குழலி கிட்ட வந்து, நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சத்தமாக பேசிட்டு பூங்குழலி கிட்ட காதில் சொன்னானா, உன்னை வந்து வேற ஒருத்தன் துரத்திண்டு ஓடி வரான், அவனை பற்றி உனக்கு எச்சரிக்கை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சத்தமாக பாட்டு பாடினேன் அப்படின்னு சொன்னானோ. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சத்தமாக பாடுற மாதிரி பாடி சின்ன குரலில் அவங்களுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் பேசிண்டாங்களாம். பூங்குழலி கேட்டாலாம், அமுதா நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாலாம். கலங்கரை விளக்கத்து மேலேருந்து ஒரு படகு வரதை நான் பார்த்தேன், அதனால தான் உன்னை தேடி நான் ஓடி வந்தேன், படகுல போய் பார்த்தா உன்னை காணும், அங்கே வந்து வந்தியத்தேவனையும் இளவரசரையும் பார்த்தேன், நானும் வந்தியத்தேவனுமா சேர்ந்து இளவரசரை தூக்கிட்டு போய் அந்த மறைஞ்ச மண்டபத்தில் படுக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சேந்தன் அமுதன் சொன்னானான். உடனே பூங்குழலி, அடடா அந்த இடத்துக்கு தான் இந்த மந்திரவாதி போக போகிறான் அவரை கொல்றதுக்காக அப்படின்னு சொன்னாலாம். அங்கே படகையும் காணுமே அப்படின்னு பூங்குழலி கேட்ட உடனே, படகை பார்த்தா யாராவது சந்தேகப்பட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை கவுத்து தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சேந்தன் அமுதன் சொன்னானான். சேந்தன் அமுதன் சின்ன குரலில், உன்னை துரத்தின்னு வந்தவன் இங்கே தான் எங்கேயோ மறைஞ்சிருக்கணும், ஏன்னா நம்ம நின்னதுக்கப்புறமா அவனோட காலடி சத்தம் கேட்கல, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டானோ. உடனே அதுக்கு பூங்குழலி, நல்லா தெரியும், அவன் ஒரு மந்திரவாதி, இரு அவனை எப்படி வெளியில் கொண்டு வரேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக ஆந்த மாதிரி கத்தினாலாம். உடனே சேந்தன் அமுதனும் சத்தமாக, உனக்கு எப்படி ஆந்த மாதிரி கத்த தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, இதை வந்து ஒரு மந்திரவாதிகிட்டேருந்து நான் கத்துண்டேன், எனக்கு மந்திர வித்தியும் தெரியும், பார்க்குறியா இப்போ நம்ம பேசின்னு இருக்கிறத ஒருத்த மறைஞ்சிருந்து கேட்டுருக்கான் அப்படின்னு பூங்குழலி சொன்னாலாம். உடனே ஹா ஹான்னு சிரிச்சுண்டே ரவிதாசன் வெளியில் வந்தானான். வந்துட்டு, எங்கிட்டயே உன்னோட மந்திர வித்தியெல்லாம் காமிக்கிறியா பூங்குழலி அப்படின்னு சொல்லிட்டு, இளவரசர் எங்க உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டினானான். உடனே அதுக்கு பூங்குழலி சொன்னாலாம், நீ தான் மந்திரம் போட்டு கடலில் சுழிக்காத்த வரவழைச்சு இளவரசரை முழுக வச்சிட்டியே அப்படின்னு சொன்னாலாம். உடனே அதுக்கு மந்திரவாதி, நீ தான் அதுக்கு பதில் மந்திரம் போட்டு இளவரசரை காப்பாத்திட்டியே அப்படின்னு மந்திரவாதி சொன்னானான். உடனே பூங்குழலி, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாலாம். உண்மையை சொல்றியா இல்லை மந்திரம் போட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சானோ.
உடனே பூங்குழலி பயந்து சேந்தன் அமுதன் கிட்ட சொன்னாளாம், நான் வேகமா ஓடுறேன், நீ அவனை தடுத்து நிறுத்தப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாளாம். உடனே இந்த மந்திரவாதியும் பின்னாடியே துரத்திண்டு ஓடினானாம். பூங்குழலி நம்ம முன்னாடி பார்த்த அந்த புதகுழி கிட்ட ஓடி போய் டக்குன்னு ஒரு இடத்துல தள்ளி நின்றுட்டாளாம். மந்திரவாதியால் அந்த வேகத்தில் நிற்க முடியாமல் அவன் புதகுழியில் விழுந்துட்டானான். பின்னாடியே ஓடி வந்த சேந்தன் அமுதனும் பார்த்துட்டு, அடடா புதகுழியில் விழுந்துட்டானே, இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னானான் சேந்தன் அமுதன். உடனே அதுக்கு பூங்குழலி, அதெல்லாம் முடியாது, அவன் என்னை கொல்லணும்னு நினச்சி என்னை துரத்திட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாளாம். அதுக்கப்புறம் உடனே சேந்தன் அமுதன், இல்லை இல்லை, இவனை இப்படியே விட்டுட்டு போக முடியாது, பாவம், அவனை வந்து ஏதாவது பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு துண்டை எடுத்து பக்கத்தில் இருந்த புதரில் கட்டிட்டு அதை வந்து ரவிதாசன் கிட்ட தூக்கி போட்டுட்டு பூங்குழலி சொன்னாலாம், இதை பிடிச்சுண்டே நில்லு, காத்தால யாராவது இந்த பக்கம் வருவாங்க, அவங்க யாராவது உன்னை காப்பாத்துவாங்க, ரொம்ப பிடிச்சி இழுக்க பார்க்காத, புதர் பிஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். ரெண்டு பேரும் கிளம்பி அந்த மறைஞ்ச மண்டபத்துக்கு போனாங்களாம். அங்க வந்தியத்தேவன் சொன்னானா, இளவரசர் இப்பதான் தூங்கிட்டு இருக்காரு, உன்னோட பாட்டு குரல் கேட்டுதே, அந்த பாட்டு கேட்டுட்டு தான் தூங்கினாரு அப்படின்னு பூங்குழலி கிட்ட சொன்னானாம். அதை கேட்ட உடனே பூங்குழலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததான். அப்புறம் வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் சேர்ந்து இளவரசரை தூக்கிட்டு வந்து அந்த படகை வெளியில இழுத்து அதில் வந்து படுக்க வச்சாங்களாம். வந்தியத்தேவன் சொன்னானா, நான் இப்படியே கிளம்பி பழையாறைக்கு போறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா நாகை சூடாமணி விஹாரத்துக்கு இளவரசரை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னானான். இளவரசருக்கு லேசாக நினைவு வந்த உடனே பூங்குழலி அவ கையில் வச்சிருந்த பாலை வந்து அவருக்கு கொடுத்தாளாம் வாயில. உடனே இளவரசர் ஜுர வேகத்திலேயே, ஏதோ தேவ கன்னிகை எனக்கு அமுதம் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு ஜுரத்திலேயே சொன்னாராம். சொல்லிட்டு திருப்பி மயக்கமாயிட்டாராம். பூங்குழலி படகுல ஏறின உடனே அவளுக்கு மனசு கேட்கலையாம், அந்த மந்திரவாதியை நான் போய் காப்பாத்திட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி இறங்கினாளாம். உடனே வந்தியத்தேவன், நானும் கூட வரேன், நீ தனியா போகாத அப்படின்னு வந்தியத்தேவனும் பின்னாடியே வந்தானாம். ரெண்டு பேரும் ஓடி வந்து அந்த புதகுழி கிட்ட பார்த்தா கட்டியிருந்த துண்டு அப்படியே இருந்துதான், ஆனால் இந்த மந்திரவாதியை காணுமா, அவன் ஒருவேளை முழுகி செத்துட்டானோ அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் பயந்து போனாங்களாம். ஆனால் வந்தியத்தேவன் மனசுல, சரி அப்படியே இருந்தாலும் நல்லது தான் அப்படின்னு மனசுல நினைச்சானாம். ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கும்போது அங்க கொஞ்சம் தூரத்துல காட்டு மரங்களுக்கு நடுவுல ரெண்டு உருவம் நின்று பார்த்துட்டு இருந்ததான். ஒன்று வந்து ராக்கம்மாள், இன்னொன்று அந்த மந்திரவாதி. ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ஓஹோ என்னோட அண்ணி ராக்கம்மா வந்து அவனை காப்பாத்திட்டாப்பல இருக்கு நம்ம வரத்துக்கு முன்னாடியே அப்படின்னு பூங்குழலி சொன்னாலாம். உடனே வந்தியத்தேவன், சரி நான் இதுக்கு ஒரு யோசனை பண்ணுறேன், நான் ஏதாவது பேசுவேன், நான் என்ன பேசினாலும் நீ அதுக்கு ஏற்ற மாதிரியே பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலியும் வந்தியத்தேவனும் அந்த காட்டுக்குள்ளே போனாங்களாம். போகும்போது வந்தியத்தேவன் சொல்லிகிட்டே போனானாம், அந்த மந்திரவாதியை நீ முழுகடிச்சு கொண்டுட்டியா, சரியான கொலகாரி நீ அப்படின்னு சொன்னானா. உடனே பூங்குழலி, நான் என்ன பண்ணேன், நான் அவனை காப்பாத்துறதுக்காக தானே ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னாலாம். ஆமா, நீ அவனை தள்ளி விடுறதையும் தள்ளி விட்டுட்டு திடீர்னு மனசு மாதிரி காப்பாத்துறதுக்குன்னு வந்த, நீ காப்பாற்ற வந்தியா இல்லை அவன் செத்துட்டானான்னு பார்க்க வந்தியா யாருக்கு தெரியும் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னானான். ஆனா உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நீ பொதகுழியில மந்திரவாதியை தள்ளி கொலை பண்ண, நான் கடல்ல இளவரசரை தள்ளி கொலை பண்ணேன், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னானான். உடனே பூங்குழலி, அட பாவி, இளவரசரை கொன்னது நீதானா, இத்தனை நேரம் அவரை பார்க்கவே இல்லைன்னு சொன்னியே அப்படின்னு பூங்குழலி கேட்டாளாம். உடனே அதுக்கு வந்தியத்தேவன் சொன்னானா, ஆமா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைச்சேன், ஆனா உன்கிட்ட சொல்றதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா நீயும் ஒரு கொலை பண்ணியிருக்க, நானும் ஒரு கொலை பண்ணியிருக்கேன், நீ பண்ணதை நான் வெளியில சொல்ல மாட்டேன், நான் பண்ணதை நீ வெளியில சொல்லக்கூடாது, அதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டானா. உடனே அதுக்கு பூங்குழலி, நான் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாளாம். என்ன பண்ணுவேனா, நான் போய் நந்தினி தேவி கிட்ட மந்திரவாதி நீ பொதகுழியில தள்ளி கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிடுவேன், அப்படி சொன்னா அவங்க உன்னை தீத்து கட்டிடுவாங்க, நான் பண்ண கொலைக்கு சாட்சி எதுவும் கிடையாது, ஆனா நீ பண்ண கொலைக்கு நான் சாட்சி இருக்கேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னானாம். உடனே பூங்குழலி, இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டாளாம். அதுக்கு வந்தியத்தேவன், அங்க ஒரு படகு இருக்கு பாத்தியா, அதுல வந்து சேந்தன் அமுதன் இருக்கான், நீயும் அவனும் ஒழுங்கு மரியாதையா படகுல ஏறி இலங்கைக்கு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொன்னானாம். நான் எதுக்கு இலங்கைக்கு போகணும், நான் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே, இங்க இருந்தா நீ பழுவேட்டரையர்கள் கிட்ட என்ன புடிச்சு கொடுத்துட மாட்டேன்னு என்ன நிச்சயம், ஒழுங்கா நீங்க ரெண்டு பேரும் இலங்கைக்கு கிளம்பி போங்க, நான் பண்றதுக்கு எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நான் கரையில இருந்து அந்த படகை பார்த்துட்டே இருப்பேன், அது கடல் பக்கம்தான் போகணும், கோடிக்கரை பக்கம் திரும்பித்தோ அப்புறம் பாரு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னானாம். உடனே சரின்னு பூங்குழலியும் கண்ணை காமிச்சிட்டு சேந்தன் அமுதனும் இளவரசரும் இருந்த படகுல போய் எறிண்டாளாம். அந்த படகு ரொம்ப தூரம் கால்வாயில போற வரைக்கும் வந்தியத்தேவன் பார்த்துட்டே இருந்தானாம். அப்போ திடீர்னு பின்னாடியிலேருந்து ஹா 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 அப்படின்னு ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்டுதான். உடனே வந்தியத்தேவன், ஐயோ பிசாசு அப்படின்னு பயந்த மாதிரி நடிச்சு அங்கேருந்து வேகமா ஓடிட்டானான். ராத்திரி பூரா அந்த படகு கால்வாயில போச்சான். போற வழியில பூங்குழலி கேட்டாளாம், நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சேந்தன் அமுதன் கிட்ட கேட்டாளாம். அதுக்கு உடனே சேந்தன் அமுதன் சொன்னானா, இளைய பிராட்டி தான் என்னை இங்க அனுப்பினாங்க, வந்தியத்தேவனை பார்த்து இளவரசரை கொண்டு போய் நாகை சூடாமணி விஹாரத்துல சேர்க்கும்படி சொன்னாங்க, அங்க இருக்கிற புத்த பிக்ஷுக்கள் அவரை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சேந்தன் அமுதன் சொன்னானா. விடியற சமயத்துல இளவரசர் கண்ணு முழிச்சு எங்க போறோம் அப்படின்னு கேட்டாராம்.
உடனே அதுக்கு பூங்குழலி சொன்னாலாம், இளைய பிராட்டி உங்களை சூடாமணி விஹாரத்தில் கொண்டு போய் விட சொல்லியிருக்காங்க, அங்கதான் போயிட்டு இருக்கோம், அந்த செய்தியை இவர் தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு செந்தனமுதனை காமிச்சாலாம். உடனே பொன்னியின் செல்வர் சொன்னாராம், அப்ப நான் ராத்திரி காதுல கேட்டதெல்லாம் கனவு இல்லையா, நிஜம்தானா? எங்க அக்கா என்ன கொண்டு போய் சூடாமணி விஹாரத்துல விட சொல்லிட்டாளா? நான் புத்த மதத்துல சேர்றதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு திருப்பியும் மயக்கம் ஆயிட்டாராம். அந்த நேரத்துல வந்தியத்தேவன் குதிரை மேல வந்தானாம் கரையில. வந்துட்டு, நீங்க பத்திரமா இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன், இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, பத்திரமா நீங்க சூடாமணி விஹாரத்துக்கு போயிடுங்க, நான் பழைய அறைக்கு அப்படியே போறேன். போற வழியில முதல்ல குதிரையோட காலுக்கு குழம்பு அடிக்கணும், குதிரைக்கு காலில் குழம்பு அடிக்காம ஓட்டினா வந்து அது பாவமா, அரேபியர்கள் கிட்டேருந்து நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னானோ. பூங்குழலியும் சேந்தனமுதனும் மாத்தி மாத்தி தூங்கி மாத்தி மாத்தி படகு ஓட்டி ஒரு நாள் பூரா படகு விட்டு அந்த சூடாமணி விஹாரத்துக்கு வந்து சேர்ந்தாங்களாம். அவங்க வந்து சேர்ந்த நேரத்துல அங்க வந்து ஏதோ குழப்பமா இருந்துதான். உடனே சேந்தனமுதன் சொன்னானா, நான் இறங்கி போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு பூங்குழலி கிட்ட சொல்லிட்டு சேந்தனமுதன் சூடாமணி விஹாரத்தோட வாசலுக்கு வந்து சேர்ந்தானான். இளவரசர் முழுகிட்டாரு அப்படிங்கிற செய்தி அந்த ஊர் பூரா பரவி இருந்துதான். அது உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக சூடாமணி விஹாரத்தோட தலைமை பிக்ஷு வந்து அந்த கப்பல் மாலுமிகளில் ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிச்சாராம். அவன் வருத்தத்தோட இளவரசர் சுழிக்காத்து அடிக்கும்போது கடல்ல குதிச்ச விஷயத்த சொன்னானான். அதை கேட்ட உடனே எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த தலைமை பிக்ஷு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாராம், கொஞ்ச நாள் முன்னாடி நான் சக்கரவர்த்தியை பார்க்க போயிருந்தேன், அப்போ கூட இளைய பிராட்டி என்னை தனியாக கூப்பிட்டு, கொஞ்ச நாள் வந்து இளவரசர் வந்து உங்கள் சூடாமணி விஹாரத்தில் தங்க வேண்டி வரும், அவரை பத்திரமா பார்த்துப்பீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க, நானும் சரின்னு சொன்னேன், அதுக்குள்ள இளவரசர் இப்படி கடல்ல முழுகணுமா அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தமா அழுதாராம். மற்ற பிக்ஷுக்கள் எல்லாரும் சேர்ந்து அழுதாங்களாம். எல்லாருமா திரும்பியும் சூடாமணி விஹாரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து சேந்தனமுதனும் உள்ள போயிட்டானான். உள்ள போயிட்டு அந்த தலைமை பிக்ஷு கிட்ட, நான் ஒரு நோயாளியை கூட்டின்னு வந்திருக்கேன், அவருக்கு நீங்க தான் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஹாரத்துக்கு நடுவில் அவங்களை நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இளவரசர் கிட்ட கூட்டின்னு போனானா அந்த தலைமை பிக்ஷுவை. அவர் இளவரசரை பார்த்த உடனே அசந்து போயிட்டாராம். சேந்தனமுதன் கிட்ட சின்ன குரல்ல, இது இளவரசர் தானே அப்படின்னு கேட்டாராம். உடனே அதுக்கு பொன்னியின் செல்வர், நான் இளவரசன்லாம் இல்லைங்க, நான் வந்து ஒரு சாதாரண ஓடக்காரன், இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட இந்த ஓடக்கார பொண்ணுகிட்ட கேட்டேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னனு, இவ தான் என்னென்னமோ வளர்றா, நான் என்னமோ உலகத்தையே ஆள பிறந்தவன் அப்படின்னும், எனக்கு உடம்பு சரியா போனாலே அவளுக்கு சந்தோஷம், வருங்காலத்துல என்னோட வெற்றிகள்லாம் பார்த்து அவ சந்தோஷப்பட்டாலே போறோம் அப்படின்னு சொல்றா, நீங்களே சொல்லுங்க எனக்கு சித்தப்பிரமையா இவளுக்கா அப்படின்னு இளவரசர் சொன்னாராம். உடனே சேந்தனமுதன் அந்த ஆச்சாரிய பிக்ஷுவோட காதில் ஜர வேகத்தில் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத சொன்னானான். உடனே இந்த தலைமை பிக்ஷு மற்ற பிக்ஷுக்கள் எல்லாம் பார்த்து, இந்த பையனுக்கு விஷக்காய்ச்சல் வந்திருக்கு, இவனை என்னோட அறைக்கு தூக்கிட்டு போய் நான் தனியாக கவனிச்சுக்கிறேன், ஏன்னா வந்து இது தொத்து வியாதி, இதனால எத்தனையோ 1000 பேர் வந்து இலங்கையில் இறந்துட்டாங்க, அதனால நானே இவனுக்கு தனியாக பணிவிட பண்ணிக்கிறேன், இவன் திடீர்னு ஜர வேகத்தில் ஏதாவது உளறினா நீங்கள் யாரும் அதை பெருசாக பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேந்தனமுதனும் இந்த தலைமை பிக்ஷுவும் சேர்ந்து பொன்னியின் செல்வரை அந்த தலைமை பிக்ஷுவோட அறைக்கு தூக்கிட்டு போனாங்களாம். பூங்குழலி இனிமே நம்ம இளவரசரை பார்க்கவே முடியாதோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாளாம். இதே நேரத்தில் வந்தியத்தேவன் அவனோட குதிரைக்கு லாடம் அடிக்கிறதுக்காக வழியில் இருக்கிற ஒரு கொல்லன் பட்டறைக்கு போயிருந்தானாம். அந்த கொல்லன் கிட்ட, என்னோட குதிரைக்கு லாடம் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, நான் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு தான் பண்ண முடியும், கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னானான். அதுக்கு என்ன பரவாயில்ல, நான் காத்திருக்கேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லிட்டு பேசாம உட்காந்தானாம். அப்போ அந்த கொல்லன் கையில இருந்த வாழை பார்த்தானோ, அதுல வந்து கைப்பிடிக்கிட்ட ஒரு மீன் சின்னம் போட்டிருந்துதான். அந்த மீன் சின்னத்தை மறைக்கிறதுக்கு தான் அந்த கொல்லன் வேலை பார்த்துட்டு இருந்தானா. இவ்வளவு அழகா இருக்கே இந்த வாழ், பழங்காலத்து வாழ் மாதிரி இருக்கே, இது யாரோடது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டானா. அதுக்கு உடனே அந்த கொல்லன், அதை நான் வெளியில சொல்ல முடியாது, என்கிட்ட நீ எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தானா. வந்தியத்தேவனும் எதுக்காக இந்த மீன் சின்னத்தை மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே கொஞ்ச நேரம் கண்ணை சந்துட்டானா. அவன் தூங்கும்போது ஏதோ ஒரு கனவு கண்டானா. யாரோ ஒரு வீரன் வந்து இந்த கொல்லன் கிட்டேருந்து அந்த வாழை வாங்குற மாதிரியும், எவ்வளோ பணம்னு கேட்டதுக்கு இந்த கொல்லன், இல்லை இது பழுவூர் இளையராணிக்கு என்னோட காணிக்கையாக இருக்கட்டும் அப்படின்னு கொல்லன் சொன்னதாகவும், இது வந்து ரொம்ப ரகசியமாக இருக்கணும், முக்கியமாக பழுவூர் இளையராணியோட பேரை வந்து நீ வெளியில் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரன் வந்து அந்த வாழை வாங்கிட்டு போனதாகவும், நீ இப்படி சத்தமாக பேசிகிட்டு இருக்கியே, இங்கே ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த வீரன் கேட்டதாகவும், அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கான், நம்ம பேசுறது எதுவும் அவனுக்கு கேட்காது அப்படின்னு அந்த கொல்லன் சொன்னதாகவும் இவன் கனவு கண்டானான். அதுக்கப்புறமா அந்த கனவு நீண்டுண்டே போச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்த்த உடனே கொல்லன் சொன்னானா, என்ன தம்பி இப்படி தூங்கி போயிட்ட, தூக்கத்துல என்னென்னமோ வளரினியே நீ அப்படின்னு சொன்னானா. நான் என்ன வளரினேன் அப்படின்னு கேட்ட உடனே, இளவரசரை நீ வந்து பழைய அறைக்கு வர சொன்னதாகவும், அவர் வந்து கேட்கல அப்படின்னும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த அப்படின்னு கொல்லன் சொன்னானா. உடனே வந்தியத்தேவனுக்கு ரொம்ப வெக்கமா போச்சான். இந்த மாதிரி தூங்கி உன் குதிரையை கோட்டை விட்டுறாத, குதிரையை பின்னாடி கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னானா அந்த கொல்லன்.
உடனே வந்தியத்தேவன் எழுந்து போய் பார்த்தா அங்கே ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருந்தானோ. கொஞ்சம் உங்கள் குதிரையை பார்த்துக்கோங்க, அதோட காலுக்கு அளவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் குதிரையோட காலை அளவெடுத்துட்டு போனானோ. அதுக்கப்புறம் அந்த கொல்லன் லாடும் அடிச்சு கொடுத்தானோ. குதிரையை எடுத்துட்டு சந்தோஷமாக வந்தியத்தேவன் இளைய பிராட்டி கொடுத்த வேலையை முடிச்சுட்டு அவங்கள இப்போ சந்திக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிண்டே வந்தானோ. வழியில் பாட்டு பிரமாதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் வந்து நின்றுதான். அது யாருன்னா நம்ம முதல்ல பார்த்த தேவராளன் தான். அந்த தேவராளன் வந்தியத்தேவன்கிட்ட வந்து ரவிதாசன் எங்க அப்படின்னு கேட்டானோ. உடனே வந்தியத்தேவன் அமைதியாக இருந்தானோ. சரி சொல்ல மாட்டியா, அது போகட்டும், பூங்குழலி எங்க அப்படின்னு கேட்டானோ. உடனே வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துதான். ஒருவேளை இந்த தேவராளன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் வேணும்ட்டே அவன்கிட்ட பேசுகிறானா அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துதான். அதுக்கும் பதில் சொல்லாமல் பேசாமல் இருந்தானான். உடனே இந்த தேவராளன், சரி சரி அதெல்லாம் விடு, நீ யாரை நினச்சி பாட்டு பாடின்னு வந்தியோ அவங்க உன்னை பார்க்கறதுக்காக அங்கே காத்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி அங்கே தூரத்தில் இருக்கிற ஒரு மூடு பல்லக்கை காமிச்சானான். வந்தியத்தேவன் அதை பார்த்துட்டு நந்தினி தேவி தான் வந்து தன்னை பார்க்கறதுக்காக காத்திருக்காங்க அப்படின்னு நினச்சி உடனே குதிரையை விட்டு கீழே இறங்கினானான். அவன் இறங்கின உடனே தேவராளன் ஏதோ ஒரு சத்தம் பண்ணானான். உடனே மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்த நிறைய பேர் ஓடி வந்து வந்தியத்தேவனோட கையையும் காலையும் கட்டி அவனை தூக்கிட்டு போய் அந்த மூடு பல்லக்குள்ள போட்டுட்டாங்களாம். அவன் கண்ணையும் கட்டி போட்டிருந்தாங்களாம். வந்தியத்தேவன் பல்லக்கில் ஏறின உடனே சுலபமா அவனோட கண்ணு கட்ட கட்டிட்டானான். பல்லக்குலேருந்து பேசாம குதிச்சிடலாமா அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சானான். ஆனா அந்த பல்லக்குள்ள இருந்த ஏதோ ஒரு வாசனை அவனுக்கு வந்து ஒரு மயக்கத்தை கொடுத்துதான். அவனால கை காலெல்லாம் நகர்த்தவே முடியலையாம். அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயங்கி விழுந்துட்டானான். அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு அறையில் இருந்தானான். தூரத்துலேருந்து நந்தினி வருது தெரிஞ்சுதான். நந்தினி பக்கத்தில் வந்த உடனே சொன்னாலாம், உங்களுக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், அன்னைக்கு என்கிட்ட சொல்லாம கொள்ளாமல் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டீங்களே அப்படின்னு கேட்டாலாம். வந்தியத்தேவனால் பதில் சொல்லவே முடியலையாம். அதுக்கப்புறம் நந்தினி, நீ அந்த சுரங்க வழியில் இருந்தங்கிறது எனக்கும் தெரியும், பழுவேட்டரையருக்கும் தெரியும். பழுவேட்டரையர் அந்த காவலன்கிட்ட உன்னை கொன்னிடும்படி சொன்னார், நான் தான் அப்புறமா அந்த கட்டளையை மாற்றி உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு நந்தினி சொன்னாலாம். வந்தியத்தேவனால் இதை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதே தெரியலையாம். ஆனாலும் அவன் சுரங்க வழியில் இருந்தாங்கிறது நந்தினிக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துதான். நான் உங்களுக்கு கொடுத்த முத்திர மோதிரம் எங்க அப்படின்னு நந்தினி கேட்டாலாம். இல்லை, அந்த மோதிரத்தை வந்து இலங்கை தளபதி பூதி விக்ரமகேசரி பிடுங்கி வச்சுட்டாரு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னானோ. என்னோட ஜென்ம விரோதிக்கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்துட்டீங்களா, சரி அதை விடுங்க. வைத்தியர் மகனை கோடிக்கரையில் பிடிச்சு கொடுத்து அனுப்பினீங்களே ஒற்றன்னு சொல்லி அவனுக்காவது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களா அப்படின்னு நந்தினி கேட்டாலாம். உடனே வந்தியத்தேவன், உங்ககிட்ட தான் கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு தடுமாறி சொன்னானோ. உடனே அதுக்கு நந்தினி, சரி அது போகட்டும், இலங்கையிலேருந்து அருள்மொழிவர்மர் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டாளாம். உடனே வந்தியத்தேவன் சுதாரிச்சிட்டானோ. ஓஹோ, இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட இத்தனை பேசியிருக்காப்புல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஜாகிரதையாயிட்டானோ. உடனே வந்தியத்தேவன் சொன்னானா, தயவு செஞ்சு என்கிட்ட அதை பற்றி மட்டும் கேட்காதீங்க, என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லிட்டானோ. நந்தினி வந்தியத்தேவன் கிட்ட கேட்டாளாம், உங்களோட நண்பன் ஆதித்ய கரிகாலன் கிட்ட எனக்காக ஒரு செய்தி சொல்ல முடியுமா, இனிமே நான் அவரோட பாட்டி முறை, அதனால என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவருக்கு சொல்லணும் நீங்க அப்படின்னு நந்தினி சொன்னாலும். உடனே அதுக்கு வந்தியத்தேவன், நான் ஆதித்ய கரிகாலரை இனிமே சந்திப்பேனாங்கிறதே எனக்கு தெரியல, என்னோட பயணம் எப்படி இருக்கும் நான் அவரை சந்திப்பேனாங்கிறதே எனக்கு தெரியல, அதனால நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்னு என்னால் வாக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லிட்டானோ. நீ ரொம்ப தைரியசாலிதான், மனசுல நினைச்சத தைரியமா பேசுற, அது என்னமோ என்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க, அந்த மாதிரி பயப்படாத ஒரே ஆள் நீ தான், நான் யாருன்னு எனக்கே தெரியல, எனக்கு கடவுள்கிட்டேருந்து கிடச்சிருக்கிற ஒரு விஷயம் இந்த வாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கொல்லன் பற்றையில் பார்த்த அந்த வாளை எடுத்து நந்தினி முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சுட்டானான் அந்த வாளை. இந்த வாள் எதுக்காக என்கிட்ட வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியல, இந்த வாளை வச்சு நான் யாரையாவது கொல்லணுமா இல்லை என்னையே நான் குத்திண்டு சாகணுமாங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு நந்தினி வெறி பிடிச்சவ மாதிரி சொன்னாலாம். வந்தியத்தேவனுக்கு நந்தினியை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்துதான். உடனே வந்தியத்தேவன் கேட்டானா, என்ன எதுக்காக இங்கே வர வச்சிங்க இப்போ அப்படின்னு கேட்டானா. அதுக்கு நந்தினி சொன்னாலாம், என்னோட முத்திர மோதிரத்தை கேட்கறதுக்கு தான் வரவழைச்சேன் அப்படின்னு சொன்னாலாம். சரி நான் உங்ககிட்ட திருப்பி கேட்குறேன், அருள்மொழிவர்மருக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு நந்தினி கேட்டாலாம். உடனே அதுக்கு வந்தியத்தேவன், தயவு செஞ்சு அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, என்னால் பதில் சொல்ல முடியாது, நான் இனிமே உண்மையை மட்டும்தான் பேசுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ கூட கொஞ்சம் நேரம் முன்னாடி உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டி வந்தது, இந்தாங்க உங்களோட முத்திர மோதிரம் அப்படின்னு எடுத்து திருப்பி கொடுத்தானோ. உடனே அதை நந்தினி, உங்களோட நேர்மையை சோதிக்கிறதுக்காக தான் நான் இதை கேட்டேன், கொடுத்ததை திருப்பி வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது, நீங்களே என் ஞாபகார்த்தமாக அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாலாம். நான் இதை திருப்பி வேற எங்கேயாவது பயன்படுத்த வேண்டி வரலாம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்ன உடனே, எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கோங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு நந்தினி சொன்னாலாம். கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தியத்தேவன் கேட்டானா, நீங்கள் இலங்கைக்கு வந்திருந்தீங்களா அன்னைக்கு அப்படின்னு கேட்டானா.
உடனே நந்தினி சொன்னாலாம், நான் இதுக்கு முன்னாடி இலங்கைக்கு போனதே கிடையாது, ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு உடனே வந்தியத்தேவன் சொன்னானா, உங்களை மாதிரியே உருவத்தில் இருக்கிற ஒரு அம்மாவை அன்னைக்கு நான் பார்த்தேன். ஆனால் உங்களை மாதிரி ஆபரண அலங்காரங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. அவங்க தலையெல்லாம் விரிச்சு போட்டிருந்தாங்க. பார்த்த உடனே நீங்களா இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னானோ. உடனே அதுக்கு நந்தினி, எனக்கு வேற ஏதாவது வேணுமா உதவி பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அடுத்த தடவை அந்த அம்மாவை பார்க்கும்போது அவங்கள என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, இல்லை என்னையாவது அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நந்தினி சொன்னாலாம். கொஞ்ச நேரத்தில் வந்தியத்தேவனை தூக்கிட்டு வந்த ஆளுங்களே திருப்பி கொண்டு போய் அவனை முல்லை ஆற்றங்கரையில் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். கொஞ்சம் தூரம் வந்தியத்தேவன் குதிரை மேலே போனானான். அதுக்கப்புறமா ராத்திரி கொஞ்சம் படுத்து தூங்கலான்னு குதிரையை ஒரு மரத்தில் கட்டிட்டு அதுக்கு பக்கத்தில் இவனும் படுத்து தூங்கிட்டானான். விடிஞ்ச உடனே வந்தியத்தேவன் பழையாறை கோட்டைக்கும் வந்து சேர்ந்தானான். ஆனால் கோட்டைக்குள்ளே எப்படி நுழையிறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஏன்னா பழுவூர் முத்திர மோதிரத்தை அவன் கொண்டு வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அவனை பிடிச்சிருவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். எப்படி போகிறது இந்த கோட்டைக்குள்ளே அப்படின்னு யோசிக்கும்போது மதுராந்தக தேவரோட ரதம் வந்துதான், கூட நிறைய காவலர்களோட. உடனே வந்தியத்தேவன் ஒரு யோசனை பண்ணானான். அவனோட குதிரை மேலே ஏறி நின்று அபாயம் அபாயம் அப்படின்னு கத்தினானான். கத்திட்டு குதிரை மேலேருந்து கீழே விழுந்துட்டானான். உடனே ரதத்தில் இருந்த மதுராந்தகர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். கூட இருந்த காவலர்கள் எல்லாருமே சிரிச்சாங்களாம். ரதத்தை நிறுத்திட்டு அவனை கிட்ட கூட்டின்னு வர சொன்னாராம். வந்தியத்தேவனை கூட்டின்னு வந்த உடனே வந்தியத்தேவன் சக்கரவர்த்திக்கு ஜே அப்படின்னு சொன்னானான். ஏய், என்னை யாருன்னு நினச்சி நீ பேசுற அப்படின்னு மதுராந்தகர் கேட்டாராம். இல்லை, ஓ நீங்கள் இல்லையா, நீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னானாம். என்ன வளர்ற அப்படின்னு மதுராந்தகர் கேட்ட உடனே, இல்லை இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மூடு பல்லக்கில் ஒருத்தரை பார்த்தேன், அது நீங்கள் தானான்னு எனக்கு தெரியல, நீங்களா இருக்குமோன்னு நினச்சி நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னானோ. உடனே மதுராந்தகருக்கு வேர்க்க ஆரம்பிச்சுடுத்தான். என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்டாராம். இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய அரசர்கள்லாம் சேர்ந்து உட்காந்துருந்தாங்க, பக்கத்தில் ஒரு பல்லக்கு இருந்தது, அதில் யாரோ ஒருத்தர் கோபமாக பேசினார், அதுக்கப்புறம் உடனே இன்னொருத்தர் நகர்ந்து போய் அந்த பல்லக்கை திறந்து விட்டாங்க, நீங்கள் வெளியில் வந்தீங்க, உடனே எல்லாரும் சக்கரவர்த்திக்கு ஜே அப்படின்னு கத்தினாங்க, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டானான். மதுராந்தகரால் பதிலே சொல்ல முடியலையாம். சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு நிலவரை ஒன்று இருந்தது, அதில் இருட்டில் முன்னாடி தீவத்தி பிடிச்சுன்னு ஒருத்தன் நடந்து போனான், பின்னாடி நீங்கள் போனீங்க, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டானான். மதுராந்தகருக்கு இவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துதான். உடனே நீ என்ன நிமித்தக்காரனா அப்படின்னு கேட்டாராம். அது என்னோட தொழில் இல்லை ஐயா, ஆனால் நான் நடந்ததையும் சொல்லுவேன், நடக்க போகிறதையும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னானாம். சரி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன கத்தின அப்படின்னு கேட்ட உடனே அபாயம்னு கத்தின, உங்களுக்கு அபாயம் வரப்போகுது, ஆனால் அதே நேரத்தில் நிறைய பதவிகளும் பட்டங்களும் கிடைக்க போகிறது, அதை பற்றி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னானாம். உடனே மதுராந்தகர் இவனையும் கோட்டைக்குள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் சேர்ந்து பழையாறை கோட்டைக்குள்ளே போனாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.